2019 ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது நாடு முழுவதும் மோடி அலை வீசியது. ஆனால் இந்த அலை தமிழகத்தில் நுழையக்கூடாது, இதன் மூலம் பாஜக தமிழகத்தில் காலூன்றிவிடக்கூடாது என்பதற்காக திமுக மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகள் சமூக வலைதளங்கள் மற்றும் தங்கள் மீடியா செல்வாக்கு மூலம் தீவிர மோடி எதிர்ப்பு பிரச்சாரங்களில் ஈடுபட்டது. மோடி மீது கண்டவாறு அபாண்ட பழிகளை சுமத்தியும் பாஜகவின் நோக்கங்கள் பற்றி அவதூறுகள் செய்தும் பெரும் பாய்ச்சலில் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. குறிப்பாக ஸ்டெர்லைட் விவகாரம், டெல்டா மீத்தேன் எடுப்பு திட்டம், நீட் எதிர்ப்பு, எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு போன்றவற்றை கையில் எடுத்ததுடன் மோடி அரசு விவசாயிகளுக்கு எதிரான அரசு என்பதைப் போலவும் ஏழைகளுக்கு எதிரான அரசு என்பதைப் போலவும் மோடி அரசு கார்ப்பரேட் ஆதரவு அரசு என்பதாகவும் பிரச்சாரத்தில் இறங்கின. இந்த பிரச்சார வலையில் ஏராளமான இளைஞர்கள் விவரம் தெரியாமல் இணைந்தனர். சமூக ஊடகங்களில் எங்கு பார்த்தாலும் மோடி எதிர்ப்பு பிரச்சாரங்கள் தலை தூக்கின. இந்த பிரச்சாரங்களின் பின்னால் திமுக மறைமுகமாக இருந்து தூண்டுவதாக செய்திகள் வந்தன. இந்த பிரச்சாரத்துக்காக திமுக திரையுலகையும் பயன்படுத்தி கொண்டது. அப்போது மோடி எதிர்ப்பை கையில் எடுத்தால்தான் தமிழக இளைஞர்களிடம் எடுபடும் என்ற மனபாவத்தில் பல நடிகர்கள் களமிறங்கினர். அவர்களில் பிரதானமானவர் நடிகர் சூர்யாதான். இவர் தன்னை ஒரு மிகப்பெரிய சமூக போராளியாக கருதி மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை விதைத்தார். தமிழகத்தில் எங்காவது அநீதி நடக்கிறது என்றால் முதலில் ஓடோடி வந்து அதற்கு மோடி அரசின் பிம்பத்தை செருகி தன்னை பிரபலமாக்கினார். அவர் மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி நடிகை ஜோதிகா, சகோதரர் கார்த்தி, தந்தை சிவகுமாரும் தங்கள் குடும்பத்தையே சமூக போராளி குடும்பம் போல காட்டிக்கொண்டனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இவர்கள் பட்ட ஆவேசங்களுக்கு அளவே இல்லை. குறிப்பாக சென்ற 2017 ஆண்டு அரியலூர் மாணவி நீட் தேர்வில் தோல்வியடைந்து தற்கொலை செய்து கொண்டார். அதை மிகப்பெரிய சம்பவமாக திமுக அரசியலுக்காக எடுத்தது. அப்போது சூர்யாவும் இந்த விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் ஊதி பெரிதாக்கினார். நீட் தேர்வை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைத்தார். அதேபோல ஸ்டெர்லைட் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தந்த அவர் அங்கு துப்பாக்கிச்சூடு நடந்ததும் மிகப்பெரிய அளவில் பொங்கி எழுந்தார். இனியும் இவற்றையெல்லாம் சகிக்க முடியாது என ஆவேசமாக அறிக்கைகள் அளித்தார். அதேபோல சென்ற 2018 ஆண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து அறிவித்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை விவசாய நிலங்களை அளிக்கும் திட்டம் என கூறி பொங்கி எழுந்து அறிக்கைகள் வெளியிட்டார். சென்ற 2019 ஆண்டு மத்திய அரசு வெளியிட்ட புதிய கல்விக் கொள்கையை பற்றி முழுவதும் படித்து தெரிந்து கொண்டது போல இந்த திட்டம் தமிழக கலாச்சாரங்களுக்கு என்றும் மாநில திட்டங்களில் மத்திய அரசு தலையிடுவதா என்றும் கர்ஜித்தார். இதேபோல சூர்யாவின் மனைவி ஜோதிகா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது கோவில்களுக்கு மக்கள் காணிக்கை அளிப்பதை விட மருத்துவமனைகளுக்கு மக்கள் காணிக்கை அளிக்க வேண்டும் என்று கூறி தஞ்சை கோவிலை உதாரணம் காட்டி பேசினார். இதற்கு தமிழக இந்து மக்கள் மத்தியில் கடும் ஆட்சேபங்கள் எழுந்ததுடன் ஜோதிகாவை கண்ட மாதிரி சமூக ஊடகங்களில் நெட்டிசன்கள் வறுத்தெடுக்க தொடங்கினர். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் முந்தைய வாழ்க்கை குறித்தும் நெட்டிசன்கள் விமர்சனங்கள் செய்தனர். அதேபோல 2020 ஆண்டு சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜையும் மகன் பெனிசையும் போலீசார் லாக்அப்பில் வைத்து தாக்கியதில் இறந்து போனார்கள். அப்போது பொங்கி எழுந்த சூர்யா அதிகார வன்முறைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும், இனி இதுபோல ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு முடிவு ஒன்றை தேடியே ஆக வேண்டும் என கர்ஜித்தார். ஆனால் இப்போது திமுக ஆட்சி வந்துவிட்டது. அது வந்து 1.5 ஆண்டுகளாக போகிறது. இந்த இடைப்பட்ட நாட்களில் சூர்யாவோ அல்லது குடும்பத்தினரோ எது குறித்தும் வாய் திறப்பதில்லை, எந்த விஷயங்களிலும் பொங்கி எழவும் இல்லை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 10க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள், சிறுமி சிறுமியர் பாலியல் பலாத்காரங்கள், கூட்டு பாலியல், கிராமப்புற பள்ளிகளுக்கு அருகிலேயே கூட போதைப் பொருட்கள் விற்பனை, நகர்ப்புறங்களில் கல்லூரி பள்ளிகளின் அருகிலேயே பெருகி வரும் கஞ்சா, அபின், ஹெராயின் விற்பனை போன்ற செய்திகள் தலைப்புச் செய்திகளாக வருகின்றன. முதல்வர் ஸ்டாலின் கூட இந்த விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்து போலீஸ் உயரதிகாரிகள் கூட்டத்தை அடிக்கடி கூட்டி பலமான நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிட்டுள்ளார். ஆனாலும் போலீசாரால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் செய்திகள் கூறுகின்றன. ஆனால் பல சமூக நல ஆர்வலர்கள் இதுகுறித்து குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் கண்டதற்கெல்லாம் பொங்கி எழுந்து வந்த சூர்யாவும் அவரது குடும்பத்தினரும் இப்போது எந்த பொந்தில் புகுந்திருக்கின்றனர் என பலர் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த கேள்விக்கு அரசியல் விமர்சகர்கள் பதில் கூறுகையில்
தமிழ் சினிமா உலகை பொறுத்தவரை ஆட்சி மாறினால் காட்சியையும் மாற்றிக்கொள்வார்கள். ஏற்கனவே நடிகர் சத்யராஜ் காவிரி விவகாரத்தில் மேடைகளில் கன்னடர்களுக்கு எதிராக தமிழ் சாதி உணர்வை தூண்டுவார், கன்னடர்களுக்கு எதிராக மேடைகளில் பொங்கி எழுவார். ஆனால் தான் நடித்த பாகுபலி படத்தை கர்நாடக தியேட்டர்களில் வெளியிட வேண்டும் என்பதற்காக அங்குள்ள கன்னட அமைப்புகளிடம் சரணடைந்து அவர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டார். அதேபோல நடிகர் சிவகுமார் முன்பு கோவிலுக்குள் அதை கட்டிய கொத்தனார்கள் கூட அனுமதிக்கப்படுவதில்லை, சாமியை யாரும் தொட விடுவதில்லை என்று கூறி மறைமுகமாக பிராமணர்களை விமர்சித்தார். ஆனால் தனது மகனுக்கு இப்போது மத்திய அரசின் சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்ததும், சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தனக்கு மாணவ பருவத்தில் சிறந்த முறையில் பாடம் எடுத்த பிராமணர் ஆசிரியர்கள் பற்றி ஓஹோவென புகழ்ந்து பேசினார். இது அவர்களின் பிழைப்புக்கான நடிப்பு தந்திரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என கூறினர். மேலும் அவர்கள் கூறுகையில், நடிகர் சிவகுமார் குடும்பம் திமுகவின் மேல் அனுதாபமிக்க குடும்பம். அவர்களின் திரையுலக பிழைப்பிற்கு திமுக தேவைப்படுகிறது. ஏனெனில் தமிழ் திரையுலகமே இப்போது உதயநிதி வகையறாக்களின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. எனவே தங்கள் தொழிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் இப்போது மௌனமாக அடங்கி போயுள்ளனர். அதேபோல சூரரை போற்று படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை சூர்யாவுக்கு மத்திய அரசு அளித்துள்ளதால் இது அவர்களின் வாயை மத்திய அரசுக்கு எதிராக எதுவும் பேசாமல் மூடி வைத்துள்ளது. இதனால்தான் சென்ற ஆண்டு நீட் தேர்வுக்கு எதிராக விரல் நீட்டி பேசிய சூர்யா இந்த ஆண்டு அடக்கி வாசிப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் தமிழக அரசியலில் அண்ணாமலை நுழைவுக்கு பிறகு ஏற்பட்டு வரும் மாற்றங்களால் இனி ஏதாவது பேசினால் தனக்கு எதிராக சரவெடி வெடிக்கும் என்பதாலும் இது தன் பிழைப்பை பாதித்துவிடும் என்றும் அவர் அஞ்சுவதால் இனி தான் பொங்கப்போவதில்லை என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன.